வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க், நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றோடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது. மார்க்கெட்டை பையர்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் எது, எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் நடக்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்க போகுது, அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட்டு மார்க்கெட் வந்து அடைய போகுது அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவை, நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,850 900 வரை இருக்கக்கூடிய புள்ளியானது ஒரு டிமாண்டாக இருக்கும். இந்த புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஜோனுக்குள்ளே வந்தாங்க, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து இருந்துச்சு. அடுத்து இந்த ஜோனுக்குள்ளே வந்தாங்க, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் கொடுத்துட்டு ஈவினிங் மட்டும் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு அடையாளமாக எத்தனை 3:05 ஒரு 100 பாயிண்ட் அப்படியே வந்து புல்ரனாக போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான டிமாண்டை போலவே மார்க்கெட் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து முன்னாடி நேற்று வந்து சொல்லியிருந்தோம். இந்த 21,900 850 வரை இருக்கக்கூடிய ஜோன் நமக்கு ஒரு டிமாண்டாக வந்து செயல்படும். இந்த ஏரியாவில் வராங்க அப்படின்னா, இங்கே பேட்டர்ன் உருவாச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுபோல் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம சொன்னது மாதிரி 22,000 அப்படின்றத அதிகபட்ச டார்கெட்டை வந்து அடைஞ்சாங்க இங்கேருந்து ரிவர்சல் ஆகி, அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸு. ஸோ இப்படியே வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்றது பார்க்குறதுக்காக நாம் பயன்படுத்த போகிற டூல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன, அதனுடைய அடிப்படை விஷயங்கள்லாம் எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேசிக்கான விஷயமெல்லாம் தெரியும், சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோடைய ரொம்ப மேஜரான ரோல் அப்படின்றது இந்த 22,088. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ. 22,088 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 22,140 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 22,170 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். 22,200 அப்படின்றது மூன்றாவது டார்கெட்டாக இருக்கும். இந்த 22,200 22,300, சரிங்களா? இந்த 22,200 300 வரை இருக்கக்கூடிய ஜோனில் நல்ல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த செல்லர்ஸை பிரேக் அவுட் பண்ணால் தானே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்பமும் வரும். ஸோ இங்கே இந்த 22,200 மேலே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து அதிகபட்சமாக 22,300 வரைக்கும் வந்தடையும், சரிங்களா? 22,300 அப்படின்றது ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஏரியாவில் உருவாகிற பேட்டர்னை பொறுத்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரலாம், அல்லது இந்த 22,300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல புல்லிஷ் நிலையை வந்து அடையும். ஆனால் இந்த 22,300 மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றத வந்து மறந்துட வேண்டாம். அதே போல் இந்த 22,200 பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவையும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத மறக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ அதனால் இப்போது முக்கியமான புள்ளி எது, அந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட்டை வந்து அடையும், அந்த டார்கெட்டை அடைந்த பிறகு எங்கெல்லாம் வந்து ரிவர்சல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிஃப்டியில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும்னா எங்கே வந்து பை பண்ணலாம், அல்லது ஒரு ரேலி வந்து எடுக்கணும் அப்படின்னா எங்கே வந்து ரேலி வந்து எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுனாலும் 21,850 அப்படின்ற புள்ளி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. 21,800 வந்து அடையும். இந்த 21,800 850 வரை இருக்கக்கூடிய புள்ளி, நான் இந்த ஜோனை சொல்லலப்போ அடுத்த ஜோனை வந்து சொல்கிறேன். 21,800 இருக்கக்கூடிய புள்ளியில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க 21,800 அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைடு வரும். குறைந்தபட்சம் 21,700
21,650 21,600 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அந்த புள்ளியை இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ராங்கான பையர்ஸ் ஏரியா அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த பையர்ஸை செல்லர்ஸ் வந்து தோற்கடிக்கக்கூடிய புள்ளியாக நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த புள்ளி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஃபர்தராக டவுன் மூவ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா. இந்த 45,800 45,700 அப்படின்ற புள்ளியில் ரிவர்சலான மார்க்கெட்டை அப்படியே கண்டினியூவாக அப் மூமெண்டமே ஸ்லோ, ஒரு ஸ்லாப்பியான அப் மூமெண்டம், ஒரு சாப்பியான அப் மூமெண்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அப் மூமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு வளட்டையெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இங்கேருந்து ஒரு ஹெட்டு, இங்கேருந்து ஒரு ரைட் ஷோல்டர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணணும்னா இந்த 46,300 அப்படின்றது நமக்கு நெக்லைனாக அமையும். ஸோ இது கன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன் சரிங்களா. ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னா நம்ம என்ன பை பண்ணணும், கால் ஆப்ஷன் சைடு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேண்டியது இந்த ஹையில் இருந்து சரிங்களா லோ வரை ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ 46,300 அப்படின்றது நெக்லைனாக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 46,336 ஏறக்குறைய ஒரு 30-40 புள்ளிகள் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு கோல்டன் ரேஷியாவும் இருக்குது. அப்போது இது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 46,340 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறாங்க, ஒரு 15-30 நிமிடங்களாவது குறைந்தபட்சம் ட்ரேடு வந்து நடக்குது அப்படின்றப்போ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து அப்சைட் போகலாம் சரிங்களா. எதனால் 5-30 நிமிஷம் வந்து சொல்கிறேன், 5-30 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே கூட போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அங்கே லைவ் மார்க்கெட்டில் என்ன அளவுக்கு வால்யூம் வந்து உருவாகுது, எந்த அளவுக்கு மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, சாரி இந்த லெவல் இருக்குங்களா, இந்த 61.80% மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து ஃபேக் அவுட் வந்து நடந்துடும். ஸோ அதன் காரணமாக தான் வந்து 15-30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த 46,336 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் அப்படின்றது 46,550 46,550 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 46,700 சரிங்களா இந்த லெவலை வந்து அடையும். இப்போது இங்கேயும் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 46,750 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் மேபி வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்போ இங்கே புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவதற்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வந்து வாய்ப்புகள் இருக்குது, பேட்டர்ன் வந்து உருவாகலாம் சரிங்களா. இந்த ஜோனில் பேட்டனோ அல்லது வால்யூமோ வந்து உருவாகுது அப்படின்றப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகிறோம். புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து நம்ம ஃபர்தராக டவுன் சைடு வரும் சரிங்களா. எப்போ 46,800 தாண்டி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அப் மூவ் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இன்கேஸ் ஒரு கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகிறாங்க, ஒரு ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய புள்ளியாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,900 பிரேக் டவுன் பண்ணணுங்க. 45,900 பிரேக் டவுன் பண்ண ஃபால் நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் பண்ணால் அதிகபட்சமாக 45,700 அப்படின்ற புள்ளியே வந்தடையும். 45,700 அப்படின்ற புள்ளியிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் 45,700 எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ 45,550 45,300 45,170 45,000 சரிங்களா. இந்த அளவுக்கு போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த புள்ளியை வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது. ஓகேவா, அடுத்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரிக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்போ ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை அந்த ஹையிலிருந்து ஃபால் ஆச்சு இல்லைங்களா, அந்த ஹையிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு 72,800 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 72,800 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 73,000 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 73,000 மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா 73,200 73,400 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம்
சரிங்களா. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 73,450 அப்படின்றது ஆல் டைம் ஹை. ஸோ இந்த லெவலை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறாங்க, அல்லது இந்த 73,200லேயும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த ரெண்டு புள்ளிகளையுமே மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த புள்ளியை விட, இந்த புள்ளியை இன்கேஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கனாலும் இந்த புள்ளியில் நம்ம வந்து ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இதுதான் ஆல் டைம் ஹையாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு புள்ளிகளில் நமக்கு வந்து பேட்டனோ அல்லது வால்யூமோ வந்து உருவாகுது அப்படின்றப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக 73,450 அப்படின்ற ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூவாக வந்து ஒரு அப்சைடு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அல்லது நல்லா ஃபாலோ ஆவதற்குண்டான வாய்ப்புகளாக நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 72,200 72,100 வரை இருக்கக்கூடிய புள்ளியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 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 இங்கேருந்து அப் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜோனை தாண்டி தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த 72,200 72,100 வரை இருக்கக்கூடிய புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபர்தராக டவுன் மூவ் இந்த புள்ளியிலும் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து புரிஞ்சுக்கணும். 72,200 72,100 வரை இருக்கக்கூடிய புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகினாங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் இருக்குது, ஸோ அதே போலவே ஒரு அப் மூவ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 72,100 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா 72,000 71,900 71,700 வரைக்கும் அதிகபட்சம் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேலி அப்படின்றதுக்கு வாய்ப்பு என்ன, ஒரே வாய்ப்பு 72,100 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுவது தான், அல்லது இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸை சப்ளையை மார்க்கெட் ரீச் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையிலும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றும் நாளைக்கு எப்படிலாம் வந்து ட்ரேட் நடக்க போகுது, என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் சப்ளை இருக்குது, எந்த டிமாண்டை ரொம்ப முக்கியமாக நாம் வந்து பார்க்கணும், மார்க்கெட் கண்டினியூவாக அப்சைட் போகணும்னா எந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.